ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இந்த டைமில் வந்து நாங்கள் இங்கே இருப்போன்றது ஒரு செகண்ட் கூட நாங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். ஒரு அன்பிளான்டாக ஒரு 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 ட்ராவல் வந்து டக்குன்னு வந்து நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். தங்க, நம்ம எங்கடி இருக்கோம்? நம்ம எங்கே வந்திருக்கோண்டி? நம்ம ஆச்சி வீட்டுக்கு போகிறோம்மா, ஆச்சி தாத்தாவை பார்க்க போகிறோம்மாடி. செம்மையா இருக்கு. பஸ் ஆனா சான்ஸே இல்லை. டேடி எப்போ வருவாரோ தெரியல. டேடி எப்போ வருவாரு? டேடி எப்போ வருவாரு? அது ஒரு பெரிய கதைம்மா. எப்போ வருவாரோ அப்படின்றியா? வரட்டும் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். சிவா வந்துட்டாரு. அத்தா 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 அத்தா, இங்க 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 டே, இங்கடா. டேய் பாத்துடா பாத்துடா பாத்துடா, இடிச்சுக்கு போறடா. இது ஏன் இங்க வச்சிருக்க? அதுக்குள்ள ஜுவல் இருக்குல்ல, அதுல அந்த முக்கில போய் அத வைக்கலாம். இருங்க, யாரு இங்க ஏர்ல போடுறது? கூட்டலாம், பக்கத்து சீட்ல கூட எடுத்து வச்சிரலாம். என்னன்னு ஏன் தங்க எப்படி படுத்திருக்கா பாருங்களா, பொட்டு குஞ்சு மாதிரி இருக்கான். ஸ்டார் ஃபிலிம் ஸ்டார் குடிக்கலாம். லேட் பண்ணதுக்காண்டி. ஆ ஓகே ஓகே. ஆர்எம்எஸ் பஸ்ஸா நல்லா இருக்கு. செம்மையா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி. அதுக்கப்புறம் பஸ்ஸே வந்து ரொம்ப கிளாஸியாக வேற லெவலில் இருக்கு. உள்ளே நுழையும் போதே அவங்க வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருங்க அவ்வளோ சொன்னாங்க. அவங்க கேட்காமலே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. என்ன, இன்னும் கொஞ்சம் ரெண்டு பேர் சீட்டை பெருசாக கேட்கலாம். எங்களை இது ரெண்டு பேர் சீட்டு தானே, இதில் மூணு பேராக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லத்தா, அதனால தான் பார்த்த மாட்டேங்குது. ஓகே, மணிக்கு வந்து நாங்கள் இப்போ நின்றுட்டுருக்கோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு பஸ் ட்ராவலில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கள் தங்கத்தோடு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் ஃபஸ்ட்டு என் செல்லத்துக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு பஸ் ட்ராவல். வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா, அங்கே வழக்கம் போல தான் கடலூர் போயிட்டுருக்கோம். அதுவும் இப்போ எல்லாமே முன்னாடியெலாம் வந்து சொல்லிட்டு போவோம், இப்போ சொல்லாமல் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். என்ன ரியாக்ஷன் காலையில், என்ன ரியாக்ஷன் காலையில் பார்ப்பீங்க. நான் அவசரத்தில் என்ன எடுத்து பெட்டியில் போட்டேன், என்ன கொண்டு வந்தேன், என் தம்பிக்கு தேவையானதெல்லாம் மட்டும் பக்காவாக எடுத்து வச்சிட்டேன்னு தெரியும். இவ்வளோ வேகமாக கிளம்பி என்னைக்காவது நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்களா தான், அவ்வளோ வேகம் வேகம் எனக்கு சோகம்ன்ற மாதிரி வந்து ஒரு ஜாலியாக ஒரு பயணம் போயிட்டுருக்கோம். இது கூட என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்க முடியாது, ஏன்னா வந்து பாதி இது வந்து படம் பார்த்தே முடிச்சிட்டோம். மீதி வந்து எனக்கு தூக்கம் வருமா என்னன்னு தெரியல, ஏன்னா அப்பா நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஃபுல் ஏரியாவை வந்து ஆக்குபை பண்ணி இவரை வந்து வெளியே தள்ளி கட்டிலேயே ஆல்ரெடி கீழே தள்ளி விட்டுருவோம். இங்கே பஸ்லேயே இடம் இல்லாமல் சார் வந்து தொங்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக ஆறு நாள் அடிச்சிட்டாங்க, எல்லாரும் வந்துட்டுருக்காங்க. மீதி வந்து கடலூரில் மீட் பண்ணி பார்ப்போம். பாய் பாய். எப்படியாச்சு என் சர்ப்ரைஸ்னு கேளு, எப்படியாச்சு என்ன மாதிரியே சூப்பர் ஆச்சுன்னு கேளு. நல்ல பிள்ளை கை சப்பல அழகா ஆச்சு, உடம்பு தான் உருள அப்படியே கிடக்குற. என்ன கொடுத்துருக்கு பிள்ளைக்கு அப்படியே தண்டி இருக்கு. ஆமாண்டி ஆச்சு கிண்டாச்சு.